மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான தகவல், இது அதிர்ச்சியான தகவலும் கூட. ஆமாம் மக்களே, 500 ரூபாய் நோட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறியீடுகள் இல்லாதால அந்த 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு ஆர்பிஐ வந்து விளக்கம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நாம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ புதிதாக ஒரு குறியீடு இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த குறியீடு இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் மக்களிடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 500 ரூபாய் நோட்டுகள் செல்லுமா செல்லாதா அப்படின்ற குழப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. அந்த 500 ரூபாய் நோட்டுகள் செல்லுமா செல்லாதா அப்படி ஆர்பிஐ என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலை முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். 500 ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வதற்கு 15 குறியீடுகள் இருக்கக்கூடிய ஆர்பிஐ விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஸ்டார் குறியீடு இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சீரியல் நம்பர் வரிசையில் ஸ்டார் அப்படின்ற குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே கடும் குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிலவி வந்தது. ஆனால் இப்போது ஸ்டார் குறியீடு இருக்கக்கூடிய இந்த 500 ரூபாய் நோட்டுகள் செல்லும் அப்படின்னு ஆர்பிஐ விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்பர் சீரியஸில் ஸ்டார் குறியீடு இருக்கக்கூடிய இந்த 500 ரூபாய் நோட்டுகள் போலியானவை இல்லை, அவை செல்லும் என இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஸ்டார் குறி இருக்கக்கூடிய நோட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா போலியானவை கிடையாது. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் குறியீடு இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் போலியானது அப்படின்னு தகவல் பரவிடுச்சு, அது வதந்தியாயிடுச்சு, அதை வந்து இனிமேல் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் குறியீடோடு இருக்கக்கூடிய இந்த 500 ரூபாய் நோட்டுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே உருவாக்கும் போது சேதம் அடைஞ்சிருந்தது அப்படின்னா அதை ஸ்டார் குறியீடாக குறிப்பாங்க. இது ஆர்பிஐயோடைய விளக்கம். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போயிருந்தது அல்லது பழைய நோட்டை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டார் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கவலைப்பட தேவையில்லை, குழப்பம் அடைய தேவையில்லை. ஸ்டார் குறியீட்டு இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகள் செல்லும், இது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பயப்படாதீங்க. இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்க போகிற கடைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு. ஸ்டார் குறியீட்டு இருக்கக்கூடிய ஒரு 500 ரூபாய் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்லும்னு தைரியமாக சொல்லுங்கள். மற்ற நிறைய தகவல்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.